பவானிஸ் கிச்சன். இன்னைக்கு பண்ண போற ரெசிபி கிரீமி லெமன் பட்டர் ஃபிஷ். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லி பார்த்துடலாம். சின்னதாக நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மாதிரி ஒன்றெண்டாக அரைச்ச மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், க்ரீம் 1/2 கப், சீஸ் ஸ்லைஸ் 1 பீஸ். இதுக்கு பதிலாக க்ரீமி சீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரீமி சீஸ் எடுக்கிறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முள்ளு இல்லாத மீன் இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு என்ன, இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதோட உப்பையும் சேர்த்து மீனில் தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டிக்கோங்க. ஃபைனலாக உப்பு டேஸ்ட் பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷம் ஊற விடுங்க. அடுப்பை பற்ற வச்சு ஃப்ரையிங் பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு என்னதும் இந்த மீனை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீனை லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது மீன் குக் ஆகிருக்கணும், அதே சமயத்தில் ஓவர் ஃப்ரையும் ஆகிருக்கக்கூடாது. இந்த அளவில் ஃப்ரை ஆகணும்னு எடுத்துக்கோங்க. அதே பேனில் பூண்டை சேர்த்துருங்க, அதோட பட்டரையும் சேர்த்துருங்க. பூண்டு வதங்கணும். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கினோடனே க்ரீமை சேருங்க. அதில் சீஸையும் சேர்த்துருங்க. அதோட மிச்சம் இருக்கிற மிளகுத்தூளையும் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸையும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட க்ரீமியான பட்டர் லெமன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மீனை சேர்த்து உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இந்த மாதிரி பாயில் வர ஆரம்பித்ததும் மிக்ஸ் ஹர்ப்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திக்காகி க்ரீமி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டான க்ரீமி லெமன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமி லெமன் பட்டர் ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.